மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவருக்கு அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மாணவ பருவத்தில் இருந்தே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினராக இருந்து வரும் சீதாராம் யெச்சூரி மேற்கு வங்க மாநிலத்தில் இருந்து பலமுறை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக தொடர்ந்து 3 முறை தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 72 வயதான அவர் கடந்த ஆகஸ்ட் 19 நிமோனியா காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த ஆகஸ்ட் 31 வெளியான மருத்துவ அறிக்கையில் அவர் சுவாச பிரச்சினைக்காக சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது. அவரது உடல்நிலையை மருத்துவர்கள் தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் கூறப்பட்டது. அவரது உடல்நிலை மோசமானதாக தகவல் வெளியான நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அவர் விரைவில் குணமாக வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் உயிரிழந்தது அரசியல் கட்சியினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவருக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி சீதாராம் யெச்சூரியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது பதிவில், அவர் எனது நண்பர், நமது நாட்டை பற்றிய ஆழமான புரிதலுடன் இந்தியாவின் பாதுகாவலராக இருந்தவர். நாங்கள் நடத்திய நீண்ட உரையாடல்கள் இனி இருக்காது என்பதை நினைத்து வருந்துகிறேன். இந்த துயரமான நேரத்தில் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார்.